பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில வாங்குற அனைத்துமே கடன் தான். நம்ம வாழ்க்கையில வாங்குற எல்லாமே கடன் தான் வாங்குறோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதற்கு கடன் வாங்குறோம். பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னா அதற்கு கடன் வாங்குறோம். வீட்டில் ஒரு நல்லது ஒரு கெட்டது வந்துருச்சு அப்படின்னா அதற்கு நம்ம என்ன வாங்குறோம், கடன் வாங்குறோம். நல்லா படிக்கணும், இன்னும் மேற்கொண்டு நல்லா படிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம கடன் வாங்குறோம். நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம அந்த உலகத்தை நல்லா வாழணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதற்கு நம்ம கடன் வாங்குறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் நம்ம எதுதான் பண்ணுறோம், கடன் தான் வாங்குறோம். சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த வாழ்க்கையில். பாருங்கள், நம்மளுடைய சரீரத்தில் ஓடுகிறதான அந்த மூச்சு காத்து கூட என்னது தானா, கடன் தானா, கடன் தான். வேதம் சொல்லுது பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 7 வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சரீரத்தில் ஓடுகிறதான அந்த மூச்சு காத்து கூட என்னது தான், கடன் தான். நம்ம சரீரத்தில் ஓடுகிற ரத்தமும் கடன் தான். ஏசு நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினால தான் நம்ம இன்ன வரைக்கும் ஜீவனோடு கூட உயிரோடு கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது பாருங்க, எபேசியர் எழுதினதான புஸ்தகத்தில் 1 வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக பிதாவின் இடத்துல சேருவதற்கு, பிதாவை தரிசிப்பதற்கு ஜீவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோ ரோமர் எழுதின புஸ்தகம் 5:9 வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு இரத்தம் சிந்தினதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நமக்கு பரிசுத்தமாய் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக நமக்காக இயேசு நமக்காக இரத்தம் சிந்த வேண்டும், எதற்காக இரத்தம் சிந்த வேண்டும்? எபிரேயர் எழுதினதான புஸ்தகத்தில் 10:4 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறாங்க, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு முடியாது. ஏன் தெரியுமா, எதற்காக, எதற்காக அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களையும் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது? அப்படியே அவருடைய இரத்தம், அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தம், வெள்ளாட்டுக்கடாவுடைய இரத்தம், காளையினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை பூர்த்தி செய்யப்படுமானால் அதனுடைய இரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏற்ற முடியும். ஏற்ற முடியுமா, காளையினுடைய இரத்தத்தையும் ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தையும் மனுஷனுக்கு ஏற்ற முடியுமானால், ஏற்ற முடியும் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடும். அவருடைய இரத்தமும் நம்முடைய இரத்தமும் ஒன்று அல்ல, அது வேறு வேறு இரத்தம். அதனால தான் ஆண்டவர் நமக்காக மனிதனுடைய இரத்தத்தை, மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து நமக்காக இரத்தம் அவர் சிந்தினார். வேதம் சொல்லுது பாருங்க, இவருடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார், உங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். நான் ஜீவனோடு கூட வாழ்வதற்கு, நான் நீதிமானாய் வாழ்வதற்கு இயேசு எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார்.